வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம், மேகப்புண்ணை பற்றி பார்ப்போம். இது சிப்பிலிஸ்னுவாங்க, கிரந்தி புண்ணு சொல்லுவாங்க. இது எப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் இது ஒரு முக்கியமான ஒரு நோயாக இருக்கு. இது எப்படி வந்து பரவுதுன்னா ஒரு பாக்டீரியா மூலம் பரவுது. ட்ரிஃபோனமா பேலடியம் அந்த பாக்டீரியா பேர். அது என்ன பண்ணும்னா அந்த பெண்கள் வந்து இப்போ மேகப்புண் கிரந்தி புண் இருக்கிற பெண்ணோட உடலுறவு கொள்ளும் போது அந்த ஆணுக்கு வந்து 2 வாரத்துலேருந்து 5 வாரத்துக்குள்ள அதோட சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னா அந்த புண்ணு மாதிரி வரும். அது வந்து பிறப்புறுப்புல ஒரு புண்ணு மாதிரி வரும். அது வந்து ஆண்களுக்கு பிறப்புறுப்புல வரும், பெண்களுக்கு வந்து யோனி பாதைக்கு உள்ள வரும். சில பெண்களுக்கு வந்து அந்த குறிகுணம் வந்து வந்துடும், ஆனா பாத்தீங்கன்னா அது வெளியில தெரியாததால அவங்களுக்கு வந்து தனக்கு வந்திருக்கிறது கிரந்தி புண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து உடலுறவு வச்சுக்கும் போது ஈஸியா அதுவும் மற்றவங்களுக்கு பரவும். அந்த பாக்டீரியா வந்து எளிதில் பரவக்கூடிய புண்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும்னா அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உடம்புக்குள்ள ஏற்படுத்தும். சில டைம் என்னன்னா இந்த கிரந்தி புண் வந்து முதல்ல வந்து வலிக்கவே வலிக்காது, புண்ணு மாதிரி வரும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சிடும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த நோய் கிருமி வந்து உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்னா நாளடைவில் தொண்டை புண்ணா வரும், வாயில புண்ணு வரும், அதுக்கப்புறம் உடம்பு வந்து ரொம்ப சோர்வாவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய உபாதைகளை கொண்டு வரும். இதை வந்து குறிப்பிட்ட தொடக்க காலத்திலேயே இதை வந்து கண்டறிஞ்சு நம்ம சிகிச்சைக்கு கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா இது நாள்பட்ட என்ன ஆகுனா இதய நோய் வரும், கை கால் வந்து செயலிலிருந்து போயிடும், அது புத்தி சுவாதீன தன்மையை வந்து கொண்டு வரும். ஸோ மிக ஒரு பயங்கரமான ஒரு நோயாக இருக்கு. இது வந்து முறையற்ற உடலுறவு மற்றும் ஒழுக்கமில்லாத செயல் அதால் இந்த நோய்கள் வந்து வருது. இதுக்கு வந்து நம்ம யோகாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வாங்காசனம் பண்ணுவாங்க, சிரசாசனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உணவுல வந்து சில கட்டுப்பாடு சொல்லுவாங்க, அதாவது உப்பு புளி காரம் வந்து நீக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, பரங்கிக்காய் சுரக்காய் இது வந்து சாப்பிடக்கூடாது, உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். இதன் மூலமா என்னன்னா ஓரளவுக்கு அந்த நோயோட அறிகுறியிலேருந்து கொஞ்சமா வீரியத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஆனால் சரியான சிகிச்சை மூலமா இருந்தால் தான் அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸான சிஃபிலிஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும், அதுலேருந்து பாதுகாத்துக்க முடியும். நன்றி. Thank you.